உறவுகளை அவருக்கு வணக்கம். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். அரசாங்க பற்பல நலத்திட்டங்களை நம்ம தொடர்ந்து இதில் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டுருக்கோம். கிராம ஊராட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள் தொடர்பான பற்பல தகவல்கள் எல்லாவற்றையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 420 மேற்பட்ட காணொலிகள் நாம் வெளியிட்டிருக்கிறோம். எல்லாமே உறவுகளுக்கு பயன்படுற வகையில் தான், கிராமப்புற மக்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் தான் நம்ம இந்த காணொலிகளை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை மறக்காமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பின்பற்றுங்க, அநேகருக்கு தெரியும்படி பகிருங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. அப்படி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ காப்பீட்டு திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, திரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற காலகட்டங்களில் இந்த திட்டம் துவங்கப்பட்டதாக வரலாறு. ஸோ இப்போதைக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கு அந்த அட்டைக்கு பெருமானமாக இலவசமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதோட ஃபயோவை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க, FAQ இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஸோ இதை குறித்த சந்தேகங்கள், இதை குறித்த உங்களுக்கான தெளிவு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் ஒரு சில கேள்விகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இத்திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்று குடும்பத்தை, ரெண்டாவது குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, யாரிடம் இருந்து வருமான சான்று பெற வேண்டும், கிராம நிர்வாக அலுவலகம் வந்து வருமான சான்று பெறணும். மூணாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ அடையாள அட்டை பெறுவது எப்படி மற்றும் பழைய மருத்துவ காப்பீடு அட்டை மாற்றுவது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடும்ப அட்டை மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் வருமான சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இயங்கும் காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் மையத்தில் சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். பழைய மருத்துவ காப்பீடு அட்டை தங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இயங்கும் காப்பீட்டு அட்டை வழங்கும் மையத்தில் சமர்ப்பித்து புதிய மருத்துவ அட்டையை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 1800-4253-993. இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற பற்பல கேள்விகளுக்கான பதில் இதில் இருக்குது பாருங்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை ஒரு வருடம் தான் செயல்படுமான்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடம் 1 லட்சம் வழங்கப்படுகிறது மற்றும் இக்காப்பீடு திட்ட அட்டையை வந்து மீதமுள்ள உறுதியளிக்கப்பட்ட தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வந்து ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் அந்த அட்டையை மதிப்பு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு காப்பீட்டை விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அது குறித்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏன்னா வந்து ஊரகப் பகுதியில் இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் இதை வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வறுமை கோட்டு கீழே யாரெல்லாம் பேர் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்து ஃபுல்லாக பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து விரிவான அடுத்த காணொலி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் பார்த்துங்க, இந்த PDF அம்புட்டும் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கான சந்தேகங்கள் அனைத்துமே இந்த PDF தீர்த்து வைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த மருத்துவமனைகளில் இந்த காப்பீடு அட்டைகள் செல்லும், இப்போ ஒரு காப்பீடு அட்டை தொலைந்து போனால் அது நம்ம எப்படி எடுக்கிறது. ஸோ இணையத்திலே வந்து இப்போ ஒரு காப்பீட்டு அட்டையோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இணையதளத்தில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த PDF நீங்கள் வாசித்து முடித்ததுக்கப்புறம் நான் இன்னும் வந்து அந்த அட்டையை வந்து நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதே பேஜில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பயன்படுத்திங்க. இந்த மெம்பர் சேர்ச்சன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, அந்த காப்பீடு அட்டையோட எண், கிட்டத்தட்ட 22 டிஜிட்டல் நம்பர் இருக்கும், 16 டிஜிட்டல் நம்பர் இருக்கும். ஸோ அதை போட்டு இதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இதில் வந்து அந்த டிஜிட்டல் நம்பரை வந்து நம்ம இதில் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு வருது.
ஸோ நீங்கள் உங்கள் அட்டையில் இருக்கிற இந்த 26 டிஜிட்டல் நம்பரை கொடுத்து நீங்கள் சாரி இந்த 22 டிஜிட்டல் அல்லாட்டி 16 டிஜிட்டல் நம்பரை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்டையோட முன்பகுதியில் இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் குடும்ப அட்டையோட எண் வந்துடுது. ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையோட எண்ணை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என் தந்தை பேரில் இருக்கக்கூடிய அட்டை. என் தந்தை வந்து மரணித்து விட்டார். எங்கள் அப்பா பேரில் தான் இன்னமும் இந்த அட்டை இருக்குது. ஸோ நான் அதை ரெக்கவரி பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கள் குடும்பத்தில் 1, 2, 3, 4 பேர் என் பையனை என்ன இதில் சேர்க்கலை. ஸோ சேர்க்கணும். நான் இந்த இணையதளத்தை இப்போ சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் சேர்க்கணும். இதில் ஆதார் அட்டை கூட நம்ம இணைச்சிக்கலாம். நம்மளுடைய ஆதார் அட்டைகளை வந்து நம்ம இதில் இணைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா வந்து மதுரை மருத்துவமனை வேளம்மாள் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். அதை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கான டீட்டெயில் வந்து எவ்வளோ பணம் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது போக வந்து நாங்கள் கையிலேருந்து பெட்டு வாடகை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா அது தனி அமௌண்ட். ஆனால் கவர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்தது அப்படிங்கிற டீட்டெயில் கீழே பார்க்குறீங்க பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90,000 ரூபா அப்போதைக்குன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 8/2/2016 அன்றைக்கி இந்த மருத்துவ காப்பீடுக்காக கிளைம் பண்ணப்பட்டிருக்குது. ஆமாம், நிச்சயமாக இந்த எவ்வளோ அமௌண்ட்னால் 90,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இது எங்களோட பழைய குடும்ப புகைப்படம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்ட கார்டையும் போட்டு பார்க்காம நான் நம்மளோட எங்களுடைய அந்த மருத்துவ அட்டையை மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம மொத்தத்தில் வந்து எவ்வளோ செலவாக இருக்குன்னு எங்கள் அப்பாவோட நேம் போட்டு அவருக்காக செலவு செய்யப்பட்டது. இப்போ நம்ம எத்தனை தடவை வந்து இதை நம்ம கிளைம் பண்ணுறோமோ அத்தனை தடவை கீழே பில்லு வந்துடும் காட்டிடும். எத்தனை தடவை நம்ம இந்த அட்டையை பயன்படுத்திருக்கிறோம், மருத்துவமனையில் எத்தனை தடவை நம்மளுக்கு உதவி பெற்றுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்துடும். இப்போ நம்ம அட்டை தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பர் தெரியலைங்க, நம்பர் தெரியாமல் நம்ம எப்படிங்க அட்டை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அருமையான ஆப்ஷன். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மெம்பர் சர்ச்சில் போய்க்கிருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதான் வந்து இப்போ நீங்கள் மேலே அவங்க இப்போ உங்கள் பேரில் கார்டு இருக்கா இல்லை யார் பேரில் கார்டு இருக்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. உங்களோட தாலுகா இதுவோ அந்த தாலுகா கொடுத்துக்குங்க. உங்களுடைய கிராம ஊராட்சி பேரை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் அந்த நேம் பூரா வந்துடுது பாருங்க. முத்தையா, ஆறுமுகம், ஐயாக்கன்னு. ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட வந்து இதில் பேச்சு பார்த்தீங்கன்னா இது 65, 63, 55 கீழேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். 4 பேச்சு வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பேரும் வந்துடும். அதான் வந்து உங்கள் கிராம ஊராட்சியில் யாராக இருக்கலாம், ஆண்கள் அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து மருத்துவ காப்பீடு இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்துடும். இங்கே பேச்சு பாருங்கள், 4 பேச்சு கொடுத்துருக்காங்க கீழே. இந்த 4 பேச்சை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதில் கண்டிப்பாக உங்கள் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நேம் வந்துடும். நான் எதார்த்தமாக ஒரு பேரை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஐயாக்கன் அவருடைய நேம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மதிப்பு பாருங்கள், 5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த அட்டையை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது காட்டுது. ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் இந்த உங்களுடைய அட்டையை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி போய் தேடி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அட்டையை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிப் வரும்போது நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி பேஜில் பிரிண்ட் போட்டு நீங்கள் நாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் உங்கள் நம்பர் இந்த வந்துருக்கு பாருங்கள்.
இது உங்கள் மருத்துவ காப்பீட்டு அட்டையோட நம்பர், ஓகேங்களா? ஓகே, இதுதான் இதை எடுத்துக்கொள்வதற்கான வரிமுறை. இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இப்போ நீங்கள் குடும்ப உங்கள் பேரில் தான் மருத்துவ காப்பீட்டு அட்டை இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டல் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் இணைக்கலாம். இணைச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இது முன்னாடி இல்லை, இப்போ இந்த வெப்சைட்டில் இந்த ஆதாரை லிங்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. 22 டிஜிட்டல் நம்பர் இருக்குது அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையில். ஸோ அந்த நம்பரை வந்து இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம். நான் எங்கள் அப்பாவுடைய பேரில் இருக்கிறதுனால நான் அதை லிங்க் பண்ணலை. ஸோ அதனால் உங்கள் பேர்களில் அந்த காப்பீட்டு அட்டைகள் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆதார்களை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஏரியாவில் அதான் வந்து ஹாஸ்பிட்டல், இது அதான் வந்து மருத்துவ காப்பீட்டு அட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செல்லாது. இதுக்குன்னு ஒரு டைப், கவர்மெண்ட்டோட ஒரு டைப் வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை பயன்படுத்த முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இப்போ மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல், அப்புறம் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுடைய உங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஒரு உடல்நிலை குறைவு எதன் காரணமாக வந்திருக்கிறோ அந்த வியாதிகளை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா அந்தந்த உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்கள் தேடி பார்த்து என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ உங்கள் ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம்னு பாருங்கள். நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ராமநாதபுரம், பாருங்கள் நான் சர்ச் பண்ணோன்னே ராமநாதபுரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் கீழே வந்துச்சு. நான் மேலே அது மாதிரி உங்கள் ஊரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல், இந்த நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக, ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டிடும். ஸோ இது உங்களுக்கு அற்புதமான தகவல் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பற்பல விஷயங்கள் வந்து நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணுவோம். உறவுகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த காணொளி வந்து வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு முதலமைச்சர் சொன்ன அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நாம் கொடுக்க போகிற அந்த காணொலியை தான் நம்ம அடுத்த காணொலியாக பார்க்க இருக்கிறோம். உறவுகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. அனைவருக்கும் தெரியும்படி பகிருங்கள். நன்றி சொந்தங்களே.